டைட்டானிக் கப்பல், ஆடம்பரமான நீராவி கப்பல் நம்மளால மறக்கவே முடியாது. டைட்டானிக் படத்தை பார்த்து இன்னுமே அந்த ஒரு கப்பல் ஃபேமஸ் ஆகிருச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த டைட்டானிக் கப்பல் நூற்றுக்கணக்கான பயணிகளோட ஏப்ரல் 10ஆம் தேதி 1912 தன்னுடைய முதல் பயணத்தை ஆரம்பிச்சுச்சு. ஆனா அட்லாண்டிக் பனிப்பாறையில மோதி அந்த ஒரு நீராவி கப்பல் ஒரு பெரிய விபத்துக்கு உள்ளாச்சு. அதுல நிறைய பேர் இறந்து போயிருந்தாங்க. இதுல இன்ஸ்பயர் ஆகி டைரக்டர் ஜேம்ஸ் கேமரூன் வந்துட்டு டைட்டானிக்னு ஒரு படத்தை எடுத்திருந்தாங்க. உலகம் முழுக்க இந்த படம் வந்துட்டு ஃபேமஸ் ஆச்சு. அந்த படத்துல நடிச்ச ஜாக் அண்ட் ரோஸ் இவங்களை வந்துட்டு நம்மளால மறக்கவே முடியாது. இன்னைக்கு கூட நம்மள நிறைய பேருக்கு இந்த ஒரு கப்பல்ஸ் ஃபேவரட்டா இருக்காங்க. இந்த படத்துல லான்ச் பக்கத்துல ஒரு சின்ன டோர் இருக்கும். அந்த ஒரு டோர் தான் கடைசியில ரோஸை காப்பாத்திருக்கும். ரோஸ் அந்த டோர்ல படுத்துட்டு ஜாக்க வந்துட்டு புடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. பனிப்பாறையில மோதி அந்த ஒரு விபத்துக்கு உள்ளானதுக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு உயிருக்கு போராடிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு நேரத்துல தன்னுடைய காதுல வந்துட்டு அவங்க ப்ரூவ் பண்ணுவாங்க. எப்பவுமே வந்து ஜேம்ஸ் கேமரூன் அடிக்கடி ஒரு வார்த்தையை சொல்லுவாரு, ஒருத்தருடைய தியாகத்துலதான் அந்த காதலினுடைய ஆழம் இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. அதை ப்ரூவ் பண்ற மாதிரியே இந்த ஒரு சீன் அமைஞ்சிருக்கும். சோ இந்த ஒரு சீனை வந்துட்டு நம்மளால மறக்கவே முடியாது. நிறைய பேர் அழுதுருப்போம். அந்த ஒரு டோர் இருக்குல்ல, அந்த டோர் தான் இப்ப கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய்க்கு ஏலத்துக்கு போயிருக்கு. இந்த படத்தினுடைய ரசிகர் ஒருத்தர் தான் அந்த டோரையுமே வாங்கியிருக்காரு. முதல் வகுப்புல லான்ச் பக்கத்துல இருக்கிற அந்த டோர் அது வந்து பல்சா மரத்தால உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அந்த மரத்துல உருவாக்கப்பட்ட அந்த டோர் தான் கடைசியில யாரோட உயிரை காப்பாத்த போகுது, யாரோட உயிரை பறிக்க போகுதுங்கிற மாதிரி அந்த டோர்ல வந்து அப்படி தொங்கிட்டு இருந்திருப்பாரு ஜாக். சோ அந்த ஒரு டோர் தான் வந்துட்டு கிட்டத்தட்ட 7.12 லட்சம் டாலருக்கு இப்போ ஏலத்துக்கு போயிருக்கு. நம்ம இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட 6 கோடி ரூபாய் அப்படின்னுமே நம்ம சொல்லலாம். இந்த டைட்டானிக் படம் வந்து உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆகி இந்த டைட்டானிக் கதையுமே மக்கள் மத்தியில வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆக்கினா ஒரு படமா இருக்கு. அதே மாதிரி இந்த படம் ஆஸ்கார்ல 14 பிரிவுகளுக்கு கீழே நாமினேட் ஆகி கிட்டத்தட்ட 11 ஆஸ்கார்களையும் அள்ளி குவிச்சிருந்துச்சு. உலக ரீதியா வசூல்லையுமே சக்க போடு போட்டுச்சு. சோ அந்த படத்துல யூஸ் பண்ணப்பட்ட அந்த மர கதவை தான் வந்துட்டு அந்த படத்தினுடைய ஒரு ரசிகர் இப்போ 6 கோடி ரூபாய்க்கு ஏலத்துக்கு வாங்கியிருக்காரு. இந்த ஒரு டோருக்கு அவ்வளவு வேல்யூவா அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு மக்கள் நிறைய பேர் ஆச்சரியப்பட்டு பாக்குறாங்க.